வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம கோணங்களின் அளவுகளை ரேடியன்கள்ல இருந்து பாகைகள் டிகிரிஸுக்கும் பாகைகள்ல இருக்கக்கூடிய அளவுகளை ரேடியன்களுக்கும் மாற்றும்படியான சில பயிற்சி கணக்குகளை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம இந்த ரேடியன்கள் பாகைகள் பத்தி முன்னாடியே பார்த்துக்கோம் இல்லையா, அதை பத்தின சின்ன ரிவிஷன் வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஒரு வட்டத்தின் சுற்றளவிற்கு சமமாக சுத்தி வந்தோம் அப்படின்னா அது எவ்வளவு ரேடியன்களுக்கு சமமா இருக்கும், 2π ரேடியன்கள் இல்லையா. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ அதே மாதிரி அந்த வட்டத்தின் சுற்றளவிற்கு சமமாக நம்ம சுத்தி வரோம் அப்படின்னா அது எவ்வளவு பாகைகளுக்கு சமமா இருக்கும், 360 பாகைகள், 360 டிகிரி. இதை எப்படி மேல ஒரு சின்னதா வட்டம் போட்டும் குறிப்பிடலாம், அல்லது 360 பாகைகள் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ ரேடியன்கள்ல இருந்து பாகைகளுக்கோ அல்லது பாகைகள்ல இருந்து ரேடியன்களுக்கோ அலகுகளை மாற்றுவதற்கு இந்த தகவலே போதுமானது. இதை மேலும் சுருக்குவதற்காக நம்ம சமக்குறியின் 2 பக்கமும் 2 வகுக்கலாம். அப்போ இந்த பக்கம் எனக்கு என்ன கிடைக்கும், பை ரேடியன்கள்னு கிடைக்கும் இல்லையா. இந்த பை ரேடியன்கள் எதற்கு சமமா இருக்கும் அப்படின்னா 180 பாகைகளுக்கு அது சமமா இருக்கும். அதாவது ஒரு அரைவட்ட அளவிற்கு சுழல்வதற்கு சமமான பாகைகள். இல்ல, இதை எப்படி கூட சொல்லலாம், ஒரு அரைவட்ட வட்டவில் நீங்க கற்பனை செஞ்சுக்கங்க, அந்த வட்டவில் மையத்தில் தாங்கும் கோணத்தின் அளவு இந்த பை ரேடியனா இருக்கும். அதாவது 180 பாகைகள், 180 டிகிரி. இப்போ நமக்கு ஒரு ரேடியனில் எவ்வளவு பாகைகள் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும், இந்த பைய இந்த பக்கம் கொண்டு போனா போதும் இல்லையா. ஒரு ரேடியன், இங்க நல்லா கவனிங்க, இங்க ரேடியன்கள்னு இருக்கு, இங்க ரேடியன் இருக்கு, ஏன்னா ஒண்ணுதான் இல்லையா. அதனால ஒரு ரேடியன் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பைய சமக்குறி எடுக்க வலது பக்கமா கொண்டு போயிடுவோம். அப்போ 180 கீழ் பை பாகைகள், ஒரு ரேடியன் 180 கீழ் பை பாகைகளுக்கு சமமா இருக்கு. இப்போ இதே ஒரு பாகை எத்தனை ரேடியன்களுக்கு சமமா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம், 180 சமக்குறியீடுக்கு இடது பக்கமா கொண்டு போனோம். ஒரு பாகை 180 இந்த பக்கம் போச்சுன்னா பையின் கீழ் 180 ரேடியன்களுக்கு சமமா இருக்கும். இப்ப நம்ம பாகைகள்ல இருந்து ரேடியனுக்கோ இல்ல ரேடியன்ல இருந்து பாகைகளுக்கோ எளிமையா அலகுகளை மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம முதல்ல அலகுகளை ஒரு வகையிலிருந்து இன்னொரு வகைக்கு மாற்றும் போது நம்ம எப்பவும் பண்ணுவோம் இல்லையா, யூனிட் அனாலிசிஸ், அலகுகளின் பகுப்பாய்வு, அது உங்களுக்கு இப்போ நினைவுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதையே தான் நாம இங்கேயே பயன்படுத்தியிருக்கோம். சரி, இப்போ நம்ம நேரடியாக கணக்குக்கே போயிடலாம். இப்போ உதாரணத்துக்கு 30 பாகைகளை நாம ரேடியன்களுக்கு மாற்றணும், அல்லது 30 பாகைகள் எவ்வளவு ரேடியன்களுக்கு சமமா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதை நாம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த 30 பாகைகளை நாம ஒரு பாகை எவ்வளவு ரேடியன்களுக்கு சமமா இருக்கு அப்படின்றதோட பெருக்குனா நமக்கு விடை கிடைச்சிடும். உதாரணத்துக்கு பை ரேடியன்கள் 180 பாகைகளோட சமமா இருக்கும், பாகைகளோட சமமா இருக்கும். இது எங்க வந்துச்சு அப்படின்னா நேரடியா இங்க இருந்து பை ரேடியன்கள் 180 பாகைகளுக்கு சமமா இருக்கும். இப்ப இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும், பாகைகளும் பாகைகளும் அடிபட்டுரும், நமக்கு விடை ரேடியன்கள்ல கிடைக்கும் இல்லையா. இதுதான் நமக்கும் தேவை, நம்ம டிகிரில இருந்து ரேடியன்களுக்கு மாத்திக்கிட்டு இருக்கோம் அலகுகளை. சரி, இப்ப நம்மளோட விடை 30π அதன் கீழ் 180 ரேடியன்கள் அப்படின்னு கிடைக்கும். இது நாம மேலும் சுருக்கணும் அப்படின்னா பையின் கீழ் 6 ரேடியன்கள் அப்படின்னு கிடைக்கும். இங்க நம்ம எதுவுமே பண்ணல, 30 பாகைகளை ரேடியன்கள் எவ்வளவு பாகைகளுக்கு சமமா இருக்கும் அப்படின்றதோட பெருக்கணும், நமக்கான விடை ரேடியன்களை கிடைச்சது. இப்போ இதே இங்க ரேடியன்கள் கொடுத்து பாகைகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி பண்றது, அதை இப்ப நம்ம செஞ்சே பார்த்துடலாம். நான் சொல்றதை விட உங்களுக்கு பார்த்தா இன்னும் நல்லாவே புரியும். இப்போ பையின் கீழ் 3 ரேடியன்களை நாம பாகைகளுக்கு மாற்றணும். இதுக்கு நாம அதே முறைய பின்பற்றலாம். இப்ப இந்த பையின் கீழ் 3 ரேடியன்களை நாம ஒரு ரேடியன் எவ்வளவு பாகைகளுக்கு சமமா இருக்கும், இதோட நாம
இந்த பையின் கீழ் 3 ரேடியன்களை பெருக்கணும் அப்படின்னா நம்மளோட விடை பாகைகளில் கிடைக்கும். இப்போ இதையும் நாம இங்கிருந்தே எடுத்துக்கலாம். 180 பாகைகள் பை ரேடியன்களுக்கு சமமா இருக்கும். அதாவது 180 கீழ் பை என்பது 1 சமமானது தான். உண்மையை சொல்லணும்னா இப்ப நம்ம 1 தான் இதை பெருக்கிறோம், ஆனா இங்க ரேடியன்கள் இருக்கிற அலகுகள் பாகைகளா மாறுது. இப்போ இந்த ரேடியன்களும் ரேடியன்களும் அடிபட்டுரும், இந்த பையும் இந்த பையும் அடிபட்டுரும். இப்போ நம்மளோட விடை 180 கீழ் 3 60 பாகைகள் அப்படின்னு கிடைக்கும். இதை இப்படியும் குறிப்பிடலாம் அல்லது 60 டிகிரி இப்படியும் குறிப்பிடலாம். இதே மாதிரி நம்ம இன்னும் சில கணக்குகளை பார்க்கலாம். அடுத்து 45 டிகிரி 45 பாகைகள் எவ்வளவு ரேடியன்களுக்கு சமமாக இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? வழக்கம் போல் அதே மாதிரி தான். இந்த 45 பாகைகளை ஒரு பாகைக்கு எவ்வளோ ரேடியன்கள் இருக்குது அப்படின்றதோட பெருக்கணும் அப்படின்னா நமக்கு விடை கிடைச்சிடும். நமக்கு ஏற்கனவே தெரியும் பை ரேடியன்கள் இருக்குது எவ்வளோவுக்கு, ஒவ்வொரு 180 பாகைகளுக்கும், ஒவ்வொரு 180 பாகைகளுக்கும் பை ரேடியன்கள் இருக்கு. இப்போ இந்த பாகைகளும் பாகைகளும் அடிபட்டும் நம்மளுடைய விட ரேடியன்களில் கிடைக்கும். அல்லது இது நம்ம இப்படி கூட சொல்லலாம், 45 டிகிரி இங்கே இப்படி இருந்தது அப்படின்னா 180 டிகிரி 180 பாகை இப்படி இருக்கும். இப்போ இதுவும் இதுவும் அடிபட்டும். ஆனால் இந்த மாதிரி குறியீடுகளை அடிக்கிறது வந்து பார்க்க கொஞ்சம் சரியா இல்லை. அதனால தான் இதனா இப்படி பாகைகள் பாகைகள் அப்படின்னு எழுதிய வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை அடிச்சிடலாம் இல்லையா, இந்த பாகைகளும் இந்த பாகைகளும் அடிபட்டுரும். அப்போது நம்மளுடைய விடை 45 பையின் கீழ் 180 ரேடியன்கள் அப்படின்னு வரும். அது 45 கீழ் 180 1 கீழ் 4 வரும். எனவே பையின் கீழ் 4 ரேடியன்கள் அப்படின்னு வரும். இன்னொரு கணக்கு நம்ம பார்த்துருவோமா. இப்போ குறை பையின் கீழ் 2 ரேடியன்கள், இதை நம்ம பாகைகளுக்கு மாற்றணும். இதை நம்ம எப்படி பண்ணுறது? வழக்கம் போல் அதே முறையில் தான். ஒரு ரேடியனுக்கு எவ்வளோ பாகைகள் இருக்கும் அப்படின்றதோட நம்ம இதை பெருக்கணும் அப்படின்னா நம்மளோட விடை பாகைகளில் கிடைக்கும். நமக்கு தெரியும் ஒவ்வொரு பை ரேடியன்களுக்கும் 180 பாகைகள் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு பை ரேடியன்களுக்கும் 180 பாகைகள் இருக்கு. இப்போ இதோட குறை பையின் கீழ் 2 ரேடியன்களை பெருக்கணும்னா நம்மளோட விடை பாகைகளில் கிடைச்சிடும். இப்போ இந்த ரேடியன்களும் இந்த ரேடியன்களும் அடிபட்டுரும் நமக்கு. அப்புறம் இந்த பையும் இந்த பையும் அடிபட்டுரும். அதுக்கப்புறம் 180 பெருக்கல் குறை 1 கீழ் 2 குறை 90 பாகைகள் அப்படின்னு நமக்கு விடை கிடைக்கும். இதை இப்படியும் குறிப்பிடலாம் அல்லது குறை 90 பாகைகள் டிகிரிஸ் இப்படியும் குறிப்பிடலாம். ரேடியன்கள் மற்றும் பாகைகள் பற்றி அறிந்து கொள்ள இந்த காணொலி ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், பாகைகள்லேருந்து ரேடியன்களுக்கு நீங்கள் அலகுகளை மாற்றணும் அப்படின்னா பையின் கீழ் 180 பெருக்கினா போதும். அதே ரேடியன்கள்லேருந்து பாகைகளுக்கு நீங்கள் அலகுகளை மாற்றணும் அப்படின்னா 180 கீழ் பையை பெருக்கினா போதும்.